புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி உனை வீழ்த்த எதிரிகள் எவர் வந்தாலும் காக்க கந்த உண்டு எதிரிகளை விரட்டி அடிக்க வீரவேல் உண்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா என்று தமிழ் கடவுளாம் அந்த முருகப்பெருமானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து நிறுவனர் மற்றும் உலகியல் ஜோதிடர் திரு சிவகு சத்யசீலன் குருக்கள் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்யம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு வணக்கம் சார் ஸ்ரீ குரு ஸ்ரீ மாத் அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் சார் நீங்க அடிக்கடி சொல்வீங்க ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல அற்புதமான நல்ல கிரக சேர்க்கை இருந்தா அவனுடைய வாழ்க்கை வந்து ஒளிமயமா இருக்கும் அப்படின்னு அதே கிரக சேர்க்கை வந்து நாங்கள் வாழக்கூடிய இல்லங்களுக்கும் வாஸ்து ரீதியாக பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் எப்படிப்பட்ட நல்ல கிரக சேர்க்கை எங்களுடைய ஜாதகத்திலையும் எங்க வீட்டுலயும் இருந்தாக்க எங்க வீடு வாஸ்துப்படி பக்காவா எங்களுக்கு ஒத்துழைக்கும் இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது உங்களால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியேன் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய விதிப்பயனை நிர்ணயம் செய்வது இறைவன் அல்ல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல நாம் வாங்கி வந்த வினை பயனை நாமே முடிவு செய்கிறோம் நம்ம படுகிற கூடிய இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் நாமே காரணமாக அமைகிறோம் அதை இன்பமாக அமைத்துக் கொள்வதும் துன்பமாக மீண்டும் இப்பிரவில் அமைத்துக் கொள்வதையும் அந்த பொறுப்பையும் இறைவன் நம்மிடத்திலேயே தான் ஒப்படைத்திருக்கிறார் இறை வழிபாடு மட்டும் ஒரு மனிதனுக்கு இறை வழிபாடு எதற்காக அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் துன்பம் செய்ததனால் தான் துன்பப்படுகிறோம் அந்த துன்பத்திற்கு இன்பமளிக்கும் விதமாக மற்ற உயிர்களுக்கு இன்பம் கொடுப்பதினால் நம்மளுடைய வாழ்வும் இன்பமயம் ஆகும் இதனுடைய அடைக்கலம் தான் பரிகாரம் என்ற ஒரு நிலை இங்கு சொல்லப்படுகிறது அப்போ ஒரு மனிதனுடைய விதி பயன் அப்போ அந்த விதியை குறிக்கக்கூடிய கிரகமாக ஒரு ஜோதிடத்தில் எது சொல்லப்படுகிறது அப்படின்னா சனி பகவான் தான் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சனி பலத்தை அறிந்து அவனுடைய வாழ்வினுடைய பலத்தை நாம முடிவு செய்து விடலாம் மிக எளிமையாகும் அதாவதுமா அடிக்கடி நான் சொல்லி இருக்கிறேன் விதியை இயக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு உண்டு விதியை முடக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கிறது இதுல விதியை குறிப்பது யாருன்னா சனி இந்த விதியை குறிக்கக்கூடிய சனியோடு அந்த சனிக்கு தொடர்பு பெறக்கூடிய நட்பு கிரகங்கள் அமையும் பட்சத்தில் நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்போ நட்பு கிரகங்கள் அப்படின்னா யாருன்னா சனியோடு குருவோ அல்லது சனியோடு புதனோ அதே போல் வந்து சனி பகவானோடு சுக்கரனோ ச இது மாதிரிலாம் கிரக சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் அவருடைய வாழ்க்கை வந்து நிச்சயமாக பூர்வ புண்ணிய பலம் மிக சிறப்பாக இருக்கிறது அதாவது விதிப்பயனால எந்த முயற்சியுமே இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் மிக சிறந்த ஒரு முயற்சியிலேயே பல வெற்றிகள் அதாவது ஒரு செயலிலே பல காரியங்களை நிகழ்த்தக்கூடிய அளவிற்கான வல்லமையை அவருடைய பிறவி பயன் அவருக்கு தந்திருக்கிறது இப்போ உதாரணமா நமக்கு இன்றைய காலகட்டத்தில் தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான விஷயமும் பணமும் நிம்மதியாக மட்டும் தான் இருக்கிறது அப்போ சனி அப்படின்னா யாருன்னா தொழில் சுக்கரன் அப்படின்னா யாருன்னா மன வாழ்க்கை இன்னைக்கு பெரும்பாலான வீடுகள்ல இந்த இரண்டே விஷயங்கள் மட்டும்தான் மிகப்பெரிய கேள்விக்குறி ஒன்று என்னுடைய தொழில் நல்லா இருக்கணும் இன்னொன்னு என்னுடைய மனவாழ்வு நல்லா இருக்கணும் இந்த இரண்டு விஷயத்துக்காக தான் இன்னைக்கு மக்களுடைய தேடல் ஜோதிடத்தை மையப்படுத்திய அதிகமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அனுபவம் அனுபவத்தில் தினம் தினம் நீங்கள் சரி கேட்கறதும் சரி எல்லாமே இதுவாகத்தான் இருக்கும் அப்போ நன்றாக புரிந்து கொள்ளணும் இந்த கிரகங்களோடு இதை முடக்கக்கூடிய கிரகங்கள் தொடர்பு பெறும்பொழுது நம் பாபம் செய்திருக்கிறோம் என்று அர்த்தம் அப்போ முடக்கக்கூடிய கிரகத்தில் முதல் கட்டமாக வருவது யார் அப்படின்னா கேதுதான் அப்ப கேது அப்படின்றவன் ஒரு பொருளை வந்து முடிப்பவன் அவருடைய வேலை வந்து முடிச்சிடுறது அது அதை வந்து ஆக்டிவேட்டே பண்ண மாட்டார் அப்ப இந்த சனி பகவானோடும் சுக்கர பகவானோடும் புத பகவானோடும் குருவோடும் எவ்விதத்திலாவது கேது தொடர்பு பெறக்கூடிய தன்மை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் விதிப்பயனை என்ன பண்ணுதுன்னா முடக்குகிறது நம்மளை செயல்பட விடாமல் செய்கிறது அதிலும் குறிப்பாக இந்த சனி கேது குரு கேது சுக்கரன் கேது இந்த கிரக சேர்க்கை உள்ளவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில வெல்ல முடியாத பகுதியாகவே எல்லா தசாபுத்தியிலுமே இருக்கின்றது அப்படின்றத நம்ம மிக துல்லியமாக புரிஞ்சுக்கலாம் அப்போ சரி இப்போ எங்களுடைய ஜாதகத்திலையும் சரி வீட்லையும் கிரக சேர்க்கை இப்படி அமைஞ்சிருச்சு இதற்கான தீர்வு தான் என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசி நம்ம தொடர்ந்து பேசலாம் வணக்கம் நேரும் நிலநேரும் யாரு பேசுறீங்க வணக்கம்மா வணக்கம் யார் பேசுறீங்க நான் நான் ராஜேஷ்வரி பேசுறேம்மா ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க நான் இந்த வீட்டுக்காக கேட்கறேம்மா வீடு மேற்கு பாத்த வாசமா ஐயா கிட்ட பேசுங்க சொல்லுங்கம்மா ஐயா வணக்கம் யா வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா

சரிங்கம்மா இப்போ இது பொறுத்த வந்து நம்ம நேர்ல வந்து ஒரு முறை நீங்க ஆலோசனை செய்து கொள்றது நல்லதுமா உங்களுடைய ப்ளூ பிரிண்ட் எடுத்துக்கிட்டு என்னையோ அல்லது உங்களுக்கு தெரிந்த வாஸ்து நிபுணரையே பாருங்க ஏன்னா என்னை பொறுத்த வந்து கழிவறை அப்படின்றது கட்டாயமாக வட மேற்கில் தான் மிக சிறந்த விஷயம் அதுல உள்ளுக்கு கழிவறை அமைகிறதையும் நான் என்னைக்குமே ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது அதனால கொஞ்சம் நீங்க நேர்ல வந்தீங்க அப்படின்னா அதற்கான தெளிவை நீங்க பாத்துக்கலாமா இதுக்கான வாய்ப்புகளையும் வல்லமையும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆதிபராச சக்தியை வழிபடுங்கள் நல்ல மாற்றம் கிடைக்கும் வாழ்த்துக்கள்மா சார் நல்ல கிரக சேர்க்கை இருந்தால் நாங்கள்லாம் நல்லா இருப்போம் நல்ல கிரக சேர்க்கை இல்லைனாக்கா வாழ்க்கையை வந்து ரொம்ப திண்டாட்டம் அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ எங்களுக்கு கிரக சேர்க்கை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரிஞ்சாதானே சார் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை மாற்றியே அமைச்சிக்க முடியும் எங்கள் வீட்டை பொறுத்த மட்டிலும் எந்தெந்த இடத்துல நாங்கள் தப்பு பண்ணியிருப்போம் அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அதையும் சொல்லுங்கள் சார் நிச்சயமாக அதாவது இப்ப நான் சொன்னேன் இல்லையா அதாவது விதிப்பயன் அப்படின்றது சனி பகவான் இந்த சனியோடு சுக்ரன் புதன் அதற்கு பிறகு குரு இந்த கிரக சேர்க்கை நன்மை அளிக்கும்னு சொல்லிருக்கேன் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அதாவது குருவை குறிப்பது வடகிழக்கு சுக்கரனை குறிப்பது தென்கிழக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா புதனை குறிப்பது நேர் வடக்கு அப்போ வடக்கு வடகிழக்கு தென்கிழக்கு இந்த மூன்று பகுதிகளுமே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் இந்த மூன்று பகுதிகளிலுமே தவறு இல்லாத பட்சத்தில் அதாவது தவறு இல்லாத பட்சத்தில் அவர்கள் சிறப்பான வாழ்க்கையை அடைய பெறுவார்கள் அப்ப தவறுனா எதை பண்ணிருக்கீங்க இப்ப வாழ்க்கையை முடக்கக்கூடிய கிரகம் கேதுன்னு சொல்லியிருக்கேன் அப்ப கேது அம்சமாக நம்மளுடைய வீட்டில் என்ன வருகிறது அப்படின்னா கழிவறையும் படியும் தான் சரிங்களா இன்னைக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எல்லாருமே அட்டாச்சு பாத்ரூம் வீட்டுக்குள்ள கட்டுறோம் கழிவறை அப்படின்றது இல்லாமல் யாராலையுமே வீட்டுக்குள்ளே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்கிறது இன்னைக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அப்படி இருக்கிறது அப்போ இதிலேயே ஒரு மனிதனுடைய காரிய தடையை ஜாதகம் கேது கொடுக்கிறது என்றால் ஒருவன் வீட்டுக்குள்ளேயே கழிவறை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா கெடுத்துக்கொள்கிறார் அப்போ கேதுவினுடைய அம்சமாக இரண்டே விஷயம்தான் ஒன்று கழிவறை மற்றொன்று மாடிப்படி இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் ஒருவன் வந்து அனுபவிக்கிறதுக்கு தடையாக கேதுவினுடைய பலனாக இது ரெண்டும் தான் என்னைக்கு மனிதன் வந்து குடிசை வீட்டிலிருந்து மாடி வீடு கட்ட ஆரம்பிக்கணும் வாழ்க்கை விழுந்து விட்டது நிறைய பேரை நான் பார்த்துட்டோமா வாழ்க்கையில வந்து பங்களா மாதிரி வீடு கட்டுறவங்க யாருமே உள்ள நல்லா இல்லை அது வந்து நன்றாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் வாழ்வு நன்றாக இல்லை முக்கியமா நல்ல பணம் இருக்கிறவங்க வந்து குடும்பம் இல்லை நல்ல குடும்பம் இருக்கவங்களுக்கு ஆரோக்கியம் இல்லை இதை வந்து முக்கியமாக வலியுறுத்துறது வந்து இந்த படியும் இந்த கழிவறையும் தான் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த படியும் கழிவறையும் இந்த கேது அம்சத்தில் இந்த மூன்று கிரக சேர்க்கை உள்ள இடத்துல வரக்கூடாது ஒன்று நேர் வடக்கு வடகிழக்கு தென்கிழக்கு இப்ப முக்கால்வாசி பேர் வந்து தென்கிழக்கு கழிவறை அமைக்கலான்ற ஒரு தவறான விஷயத்தை மக்கள் கிட்ட புகுத்திக்கிட்டு இருக்காங்க நிறைய நான் வந்து மதுரை தேனி வட்டாரத்தில் அந்த சுக்ரன் அப்படின்ற ஒரு கிரக சேர்க்கையோடு கேது என்ற கழிவறை சேரும் பொழுது சுக்கரன் கேது சேர்க்கை ஆகிறது வடக்கு வடக்கு என்ற புதனோடு அங்க மாடிப்படியோ கழிவறை வரும் பொழுது புதன் கேது சேர்க்கை உருவாகின்றது அது போல வடகிழக்குல கழிவறை உருவாகும் பொழுது அங்க குரு கேது சேர்க்கை ஏற்பட்டு விடுகிறது இப்ப இதுல என்னன்னா இந்த சமையலறைன்னு சொல்றேன் இல்லையா அதுதான் ஒரு பெண்ணுடைய ஆளுமை ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் அப்போ ஒரு வீட்டுல ஒரு உடம்புல வந்து அக்னி இருந்தாதான் உயிர் இருக்குன்னு அர்த்தம் அது போல ஒரு வீட்டுல சமையலறையும் தென்கிழக்கும் சரியாக இருந்தாதான் அந்த வீட்டுல உள்ள பெண்மணியும் நல்லா இருப்பா அந்த வீட்டுல உள்ள பெண்மணி நல்லா இருந்தாலும் அந்த குடும்பமே நல்லா இருக்கும் அதாவது இளம்பெண் வாழாத வீடு சாபம் பெற்ற வீடு அப்படின்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கணும் தென் கிழக்கு பகுதியில் யாருடைய வீட்டில் செப்டிக் டேங்க் அது போல் வந்து கழிவறை இது இருக்கிறதோ அந்த வீட்டில் உள்ள பெண்ணுக்கு அந்த வீட்டில் வாழறதுக்கான தகுதி வந்து இழக்கிறது அப்படின்றது முதல் விஷயம் ரெண்டாவது என்னென்னா இதில் ஒரு பெரிய வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா கேதுவுக்கு ஆன்மீக காரகன்ற ஒரு பேர் உண்டுமா இந்த கழிவறை வந்து இந்த தென்கிழக்கு சார்ந்த உள்ள பெண்கள் தான் ரொம்ப திவ்யமாக தெய்வ வழிபாடு பண்ணுறாங்க கணவனுக்கிட்டேருந்து பிரிஞ்சு இருக்காங்க அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க தென்கிழக்கிலும் தென்கிழக்கு சார்ந்த பகுதியில் யார் வீட்டில் கழிவறையும் செப்டிட்டாங்க இருக்கிறதோ அந்த வீட்டு பெண்கள் தன் கணவனை விட்டு விலகி தான் இருக்காங்க அதாவது கணவன் வந்து வேறு தொடர்போடு இருக்கக்கூடிய கவலையை அந்த தென்கிழக்கு அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறது அவங்க தான் பூஜை புனஸ்காரம் ஆயிரம் போட்டோ இருந்து எல்லாம் பண்றாங்க பலன் இல்லையே ஏன்னா கேது வந்து முடக்குபவன் இறை வழிபாட்டையுமே முடக்கி சந்யாசத்தை தருவன் இந்த கேது அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த தென் கிழக்கு வடகிழக்கு வடக்கு இதுல வந்து தவறே யாரும் செய்யவில்லை அதுல முக்கியமா படிகளும் கழிவறைகளையும் வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலும் கொண்டு வராத வீடு நிச்சயமாக பூர்வ புண்ணியத்தை சிறப்பாக பெற்ற வீடு ஒருவருடைய வீட்டுல தென் கிழக்கை மையப்படுத்திய முக்கால்வாசி பிரச்சனை நம்ம முடிவு பண்ணிடலாம் சரிங்க சார் இப்போ வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ்ஸாக தான் நீங்க சொல்றபடி நாங்க மாத்திக்கலாம் அபார்ட்மெண்ட்ல இருந்தா எங்க பெற வழியே இல்லனா அதற்கு விமோசனம் என்ன அப்படிங்கறத பத்தி பேசுவோம் சார் நீர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம்மா நாங்க பண்ருட்டில இருந்து பேசுறோம் சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை ஐயாட்ட கேளுங்க வணக்கம்மா சொல்லுங்க வணக்கம்மா இது நாங்க இங்க வந்து நாங்க கட்டின வீடு இல்ல மாமனார் காலத்துல கட்டி வச்ச இது பழைய வீட்டுலதான் இருக்கும் சரிங்கம்மா அது வந்து இப்ப உங்க நிகழ்ச்சியை பாத்துட்டு இருந்தா மாடி படிக்கிறது வடகிழக்குல இருக்கு சரிங்கம்மா

இப்போ நீங்க தவறு இருவருடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் மன அவர்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை அது நிச்சயம் தராது முக்கியமா உங்க வீட்டுல உள்ள ஆண்மகன் இருக்காரு இல்லையா உங்க வாரிசு அவர் வந்து கண்டிப்பா ஒரு சன்னியாசி போலதான் வாழ வேண்டிய சூழல்கள் நிச்சயமா இருக்கும் அதனால முக்கியமா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது வடகிழக்கு இருக்கக்கூடிய படியை கண்டிப்பாக எடுத்துடணும் அதே போல வந்து தென்மேற்குல இருக்கக்கூடிய கழிவறையும் நீங்கள் எடுத்தாதான் உங்க மகனுடைய மன வாழ்க்கையும் அவர் நாலு சுவருக்குள்ள அடப்பட்டு இருக்கிற அந்த விஷயத்திலிருந்து வெளியே வருவார் இதுக்கு நீங்க வெளியில வரணும் அப்படின்னா இன்றைக்கு வந்து ஷஷ்டி இன்றைக்கு முழுதும் முருகப்பெருமானுக்கு உபாசனை இருந்து நீங்கள் வந்து சுவாமிமலை ஆண்டவனை வழிபடுங்கள் அந்த சுவாமிமலை சுவாமிநாதன் உங்களுடைய வாழ்வில் உள்ள குறைகளை தீர்ப்பார் வாழ்த்துக்கள்மா

யமா அதற்கான பலன் அவங்க இருப்பாங்க பார்த்துக்கிட்டு இருக்கமா நீங்க இருந்தீங்கன்னா அது உண்மை அப்படின்னா கமெண்ட்ல நீங்க பண்ணுங்கம்மா சரிங்க ஐயா தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க இப்போ வந்து நீங்க சொல்றது எல்லாமே எங்களுக்கு சொல்றபடி எங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நல்லா சிறப்பா மாத்திக்கணும் எங்க வீட்டையும் ஒரு ஆசை இருக்கு ஆனா அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கோம் நாங்க எங்களுக்கு வழியே இல்லை அப்ப என்னங்க அதாவது இன்னைக்கு நீங்க அடிக்கடி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பீங்க ஆயிரம் ஆலயங்கள் உருவாகிடுச்சு ஆயிரம் தர்மங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு போதகர்கள் உருவாகிட்டாங்க ஆனா ஏன் நாங்க மாறலன்னு நீங்க என்ன அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க நம்ம ஏன் மாறாததுக்கு காரணம் என்னன்னா இயற்கையோடு நம்ம ஒன்றிணையும் பொழுது மட்டும்தான் நம்ம நமக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது

அப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு அமையக்கூடிய வீடுகள்ல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாஸ்து குறை உடைய வீடு தான் எந்த வீடு வாஸ்து சரியான வீடுனா யாருடைய வீடு வந்து தரைத்தளமாக இருக்கிறதோ படி இல்லாமல் இருக்கிறதோ அவர்களுடைய வீடு முற்றமைத்த வீடு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா பனிரெண்டு ராசி கட்டங்களையுமே அற்புதமாக அடக்கிய வீடு தான் முற்றமைத்த வீடு ராசி கட்டத்தையும் பாருங்க அந்த காலத்தில் முற்றமைத்த வீட்டையும் பாருங்க யாருடைய வீட்டின் உள் கழிவறை இல்லாமல் இருக்கிறதோ அது சிறப்பான வீடு வந்து இந்த காலத்தில் அமைக்கிறது சாத்தியமான

ஒரு வீட்டினுடைய பெண் சிறப்பாக வாழ்ந்தால் அந்த வீட்ல வந்து பணம் சிறப்பாக இருக்கும் அப்போ ஒரு வீட்டினுடைய பெண் நல்லா இல்லை ஒரு வீட்ல வந்து பெண்கள் சிறப்பாக இல்லை அப்படின்னா அங்க வந்து தென்கிழக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தம் அப்ப தென்கிழக்கில் வந்து கழிவறை அதே போல செப்டிக் டேங்க் அதே போல போர்வெல் கிணறு இதெல்லாம் இருக்கும் பொழுது அங்கு கேது சுக்கரனுடைய கனெக்டட் ஏற்படுது அங்கே அந்த வீட்டில் உள்ள பெண் என்ன மாதிரி இருப்ப இந்த கிரக அமைப்புகள் ஒரு வீட்டில் இருக்கு அங்கே நான் பெண்ணாக இருக்கேன்னு ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய முக்கால்வாசி மனசஞ்சலம் வீட்டில் உள்ள ஜிங்க் இருக்குது இல்லையா வாட்டர் ஜிங்க் இருக்குது இல்லையா பாத்திரம் கழுவுற ஜிங்க் அதுலேயே முக்கால்வாசி தண்ணியை விரயம் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா இங்கே கணவருக்கும் தனக்கும் எந்த விதமான இடைவெளியும் இல்லை இல்லையா அங்கே இயல்பாகவே தண்ணீர் என்ற சந்திரனோடு சுக்கரன் அதாவது சுக்கரன் என்றால் பெண் சந்திரன் அப்படின்றது தண்ணி ஸோ இந்த ரெண்டு கிரக சேர்க்கைகள் ஏற்பட்டு என்ன ஆகிறது அப்படின்னா அந்த பெண் வந்து மனரீதியாக நொந்துடுறா அப்போ இந்த இடத்துல வந்து தன்னுடைய வாழ்க்கையில இந்த மாமியார் அப்படின்றவங்களுக்கும் நல்ல தொடர்பு ஏற்படலை கணவனிடத்திலும் நல்ல தொடர்பு ஏற்படலை அப்ப அங்க ஒரு பெண் கெட்டு போயிட்டாலே ஒரு வீட்டுல பெண் எழுதாலே அங்கே பணம் இல்லமா நான் மீண்டும் சொல்றேன் ஒரு வீட்டுல பெண் எழுதிட்டாலே அங்க பணம் இல்லவே இல்லை நன்றாக புரிஞ்சுக்கணும் அப்ப தென் கிழக்கு பகுதி அந்த சமையல் அறை சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக நல்ல வாழ்க்கை அமையும் அப்போது அந்த தென் கிழக்கு பகுதி என்ற சமையலறையில என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பணத்தை ஈர்ப்பதற்கு நான் சொல்றேன் அந்த காலத்தில் நம்ம அடுப்பு விறகுதான் அந்த விடத்தினுடைய தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கருப்பு கலர்ல இருக்கும் அதாவது சுக்கரன் சனி கே கருப்புனா சனி பெண் சமைக்கிற பெண் வந்து சுக்கரன் சோ அப்படி இருந்த காலகட்டத்துல ஏகபோகமா வாழ்ந்தா பெண் அதாவது ஐந்து தரம் திருமணம் பண்ணாலும் நல்லா வாழ்ந்த குடும்பம் எல்லாமே இருந்து அந்த காலத்துல விண்வெளி வரைக்கும் பறந்துருக்காங்களே விண்வெளி வரைந்து பறந்து பயன் இல்லையம்மா என்ன பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும் புகழை வச்சு என்ன பண்ண முடியும் இன்னைக்கு பல பேர் புகழடைந்தவர்களும் தற்கொலை செய்திருப்பதை நீங்க பாத்திருப்பீங்க பல சினிமா நடிகர்கள் வாழ்க்கையில இறந்திருக்கிறதையும் நீங்க பாத்திருப்பீங்க என்ன பண்ண முடிச்சது அந்த புகழை வைத்து மன நிம்மதி மட்டும்தான் முக்கியம் அந்த மன நிம்மதியை தருவது தான் தென்கிழக்கு அப்ப அந்த தென்கிழக்கு பகுதியில் முடிந்த வரையும் பிளாக் டைல்ஸ் சரிங்களா அதாவது இப்போதைக்கு வந்து நம்ம அடுப்பு வைக்க முடியாது அதனால தென்கிழக்கு சமையல் அறை பிளாக் டைல்ஸ் இருந்தால் அந்த வீட்டில் பண ஈர்ப்பு விதி சிறப்பாக செயல்படும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா காரகங்களை நிறைய பயன்படுத்தணும் சனிக்காரகங்கள் அப்படின்னா என்னென்னா இரும்பு அடுப்பு அந்த காலத்தில் இரும்பு சட்டி இதெல்லாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் சமையல் அறையில் நிறைந்திருக்கணும் அது போல வெந்தயம் இந்த வெந்தயம் வந்து குறையாமல் சமையல் இருக்கணுமா அதிலும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு டப்பாலேயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு டப்பா தான் என்ன பொறுத்தாலும் பெஸ்ட் ஏன்னா அந்த காலத்தில் தகர தான் எல்லாம் அடுக்கி வச்சு வச்சிருந்ததை நீங்க பாத்திருப்பீங்க அந்த தஹர டப்பால நம்ம வந்து வெந்தயத்தை நிரப்பி வைக்கும் பொழுது அங்க வந்து சனி சுக்கரனுடைய சேர்க்கை ஏற்பட்டுடுது சோ அந்த வீட்டுல வந்து பணத்தட்டுப்பாடு குறையாமல் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை நான் மீண்டும் மீண்டும் சொல்றேமா ஒரு வீட்டை பார்த்தாலே அந்த வீட்டு அறையை யாரு பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்ச இந்த வீட்டுடைய பிரச்சனையை கண்டுபிடிச்சிடலாம் ஜோதிடத்துல கூட மண்டையை பிச்சிக்கணும் இந்த பிரச்சனைக்கு வந்திருப்பாங்களோ அந்த பிரச்சனைக்கு வந்திருப்பாங்களோன்னு ஆனா ஒரு வீட்டை கொண்டு விட்டா இந்த பிரச்சனை இதுதான் அப்படின்றத மைனூட்டா அழகாக அவங்கள பேச வைக்காமலே எழுதி தரலாம் அவங்களுக்கு இதுதான் காரணமான்றது அப்பொழுதுதான் ஆச்சரியமாக இருக்கும் அதனால வாஸ்துவை படுத்த வேண்டாம் ஐம்பூதத்தை அலட்சியப்படுத்தியது போல் அர்த்தம் அதனால முடிந்தவரை வந்து ஒரு மனிதன் சிறப்பாக பணத்தை இருக்கணும்னா அவனுக்கு மனம் சரியாக இருக்கணும் மனம் சரியாக இருக்கணும்னா உங்க வீட்டுடைய பெண் சரியா இருக்கணும் உங்க வீட்டுடைய பெண் சரியா சரியாக இருக்கணும்னா உங்க வீட்டுடைய தென் கிழக்கு பகுதி சரியா இருக்கணும் அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய செயல்பாட்டிற்கும் ஒவ்வொரு முக்கிய காரணங்கள் நிச்சயம் நிச்சயமாக உண்டுமா அதனால கிரக சேர்க்கைகளை பொறுத்த மட்டில் நாம் நல்ல வித கிரக சேர்க்கைகளை தான் நம்ம பரிகாரமாக சொல்றோம் நம்ம முன்னோர்கள் அதை வந்து நமக்கு சாஸ்திர சம்பிரதாயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க சோ அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை கொஞ்சம் ஊடுருவி பார்த்தோம்னா அதில் நல்ல கிரகங்கள் சொல்லக்கூடிய சேர்க்கை தான் இருக்கிறது என்பது மட்டும் உறுதியாகிறது நிச்சயமாக சிந்திக்க வைக்கக்கூடிய அது அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசும் நேரம் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க சொல்லுங்கம்மா உங்க கேள்விகள் ஐயாட்ட கேளுங்க வணக்கம்மா சொல்லுங்கம்மா வணக்கம் எங்க வீட்டுல கிழக்கு பக்கம் வடகிழக்குல கோழிப்பொடி இருக்குதுங்க கிணறு பக்கத்துல இருக்கு சரிங்கம்மா அதனால என்ன தோஷம் இருக்குங்களா உங்களுடைய மூத்த வாரிசு எப்படிமா இருக்காரு நலமா இருக்காரா இல்லீங்க அவரு ஹஸ்பண்ட் இறந்து ஏழு வருஷம் ஆச்சுங்க சரிங்கம்மா மூத்த வாரிசு மூத்த வாரிசுனுடைய மனவாழ்வு தொழில் தப்பா இருக்கிறதா ஒரு மகன் இருக்குதுங்க மூணு பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி குடுத்தாச்சுங்க சரிங்கம்மா அது ஒரு பிரைவேட் கம்பெனில போயிட்டு இருக்காருங்களா எப்படி இருக்கு வடகிழக்குல கிணறு பக்கத்துல இருக்கு அந்த பிற ஒரு செட்டுக்கு போட்டுருக்கோம் மாத்தணுங்களா எப்படி என்னன்னு அதாவது அதாவதுமா போர்ட்டிகோ பிரச்சனை இல்லை கிணறும் பிரச்சனை இல்லை கிணறு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் டச் பண்ணாமல் இருந்ததுன்னா கிணறு ஓரளவுக்கு நல்ல பலன் தான் இப்போது நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுடைய மகள் வந்து அதாவது மூத்த வாரிசு வந்து படித்தது ஒன்றாக இருக்கும் ஆனால் செயல்பட்டு இருக்கிறது ஒன்றாக இருக்கும் ஆனால் செயலில் முன்னேற்றம் இருக்காது என்னதான் அவங்க உழைச்சாலும் எல்லாரும் முன்னேற அளவுக்கு இவங்க நிச்சயமாக முன்னேற முடியாது உங்களுடைய வீட்டு வளர்ச்சியவே வடகிழக்கு தான் நமக்கு சொல்லிட்டு இருக்கிறது இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா மேடம் இப்போ வந்து வடகிழக்கில் படி இருக்கிறது கணவர் இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா இப்போ உறுதியாக புரியறது இல்லையா நீங்கள் கேட்ட கேள்வி வரைக்கும் இவங்களுக்கும் நிச்சயமா நன்றாக புரியுது அதனால முடிந்த வரை இந்த வடகிழக்கு சார்ந்த படியை முதல்ல நீங்க எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இடிச்சு சரி செய்வதற்கு கவலைப்படாதீங்க அதற்கான வல்லமையை முருகப்பெருமானை யார் பிடிக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அந்த வல்லமையை எம்பெருமான் அருள்வார் பயப்படாதீங்க நீங்க முடிந்த வரை இன்றைக்கு வந்து முருகப்பெருமானை முழுமனதோடு வழிபட்டு முருகனுக்கு ஏலக்காய் மாலை சமர்ப்பணம் பண்ணுங்க நிச்சயமா நல்ல பாற்றம் கிடைக்கும் அழைப்பிற்கு நன்றி சார் வாஸ்து அப்படிங்கறது ஒரு சாதாரண வஸ்து இல்லை அது உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு ஆணித்தனமான பல விளக்கங்கள் பங்குகிட்டீங்க சார் மிக்க நன்றி நேயர்களே அப்படியே வாஸ்து ரீதியாக தமிழகம் முழுவதும் வருகை தந்து கொண்டிருக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட நிலையில் என்னால் ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு வீடு தான் பார்க்க முடியும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கவங்களாம் தயவு செய்து கவலைப்படாதீங்க தீபாவளி அப்படின்றதுனால கொஞ்சம் விடுமுறை ஆகிடுச்சு ஸோ நிச்சயமாக அவங்க வீட்டுக்கெலாம் வருவேன் பயப்பட வேண்டாம் இப்போ இந்த மாதிரி நேரில் வந்து எங்களால் இந்த அளவுக்கு வந்து எங்களால் செய்ய முடியல எங்களுக்கு வேறு வழி இருக்கான்னு நிறைய பேர் கேட்குறீங்க நிச்சயமாக என்னட்ட நீங்கள் வந்து வாழ்க்கையில் விடை தெரியணுன்னா வாஸ்து மட்டும்தான் அப்போ வாஸ்து அப்படின்ற அந்த ப்ளூ பிரிண்டை முடியாதவர்கள் என்ன நேரில் ஆலோசிக்க முடியாதவர்கள் ப்ளூ பிரிண்ட்டோடு உங்களுடைய ஜாதக குறிப்பையும் மறக்காமல் எடுத்து வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் என்கிட்ட பரிகாரம் என்பது ஜாதகம் மட்டுமல்ல வாஸ்துவே பரிகாரம் அப்படின்றத சொல்லிட்டு இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்கட்டும் என்று கூறி அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கலாம் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்